ரெண்டு வாரத்துக்கு சாமான் வாங்கியாச்சு, தமிழ் சாமான். இதோட ரொம்ப முக்கியமானது ஒன்று வாங்கியிருக்கேன் சந்திர ஸ்டோர்ஸ் வந்து, அது காமிக்கிறேன். ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழன். இன்றைக்கி வந்து ஒரு தமிழ் கடைக்கு போயிட்டு க்ராசரிஸ் வாங்க வந்தோம். அந்த தமிழ் கடையோட உள்ளார இன்டீரியல் என்ன இருக்குது, இது என்ன ஸ்பெஷாலிட்டி, அதெல்லாம் பார்க்கத்தான் போகிறோம். உள்ளார போய் பார்ப்போம் வாங்க. வந்து சந்திரா ஸ்டோர்ஸ். சந்திரா ஸ்டோர்ஸ் வந்து எல்லாம் இங்கே நிறைய தமிழ் கடைகள் இருக்கு, பட் இது கொஞ்சம் ஸ்பெஷல். ஏன்னா வந்து இது மெயினாக என்னென்னா நம்ம ஊர் ஐட்டம்கள் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலான ஐட்டம்லாம் வச்சுருக்காங்க. அம்பிக்கல், ஆட்டுக்கல், இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை, இந்த இடத்துல பார்த்தேன், சூப்பராக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் கறியிலேயே வேறு வேறு விதமான கறிகள். இன்னும் கறி ஷாப் வந்து 10 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க, நமக்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டோம். என்னென்னா நாட்டுக்கோழி, அப்புறம் காட்டுப்பனி, அப்புறம் முயல் கறி, வான் கறி, இதெல்லாம் ஸ்பெஷல் கறிகள் இங்கே மட்டும்தான் கிடைக்கும். 10 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா அதெல்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் அப்படியே பார்த்துருங்க, ஃபுல்லாக நம்ம ஸ்ட்ரீட்ஸு அதெல்லாம் பார்க்கலாம். அந்த பக்கம் அங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளார போகணுன்னா மிக்சரு, பட்டாணி, இதெல்லாம் பார்க்கலாம். ஒரு பட்டாணி கமர்கட்டு மட்டும் இல்லை, வேறு எல்லாமே முறுக்கு இருக்கலாம், முறுக்கெல்லாம் சூப்பராக இருக்கு. முருங்கக்கீரை, நம்ம ஊர் காய்கறி, பாவக்காய், கோவக்காய் எல்லாமே இருக்கு. முருங்கைக்காய் இருக்கு, சாம்பாருக்கு வாழைப்பூ, வாழைப்பூலாம் இங்கே தான் பார்க்க முடியும். வாழை தண்டும் இருக்கணும், எங்கே இருக்குன்னு தெரியல, வாழை தண்டு தெரியுதுன்னு தெரியல. லூக்கோல் இருக்கு, சவுச்சவா, பொடலங்காய், எல்லா காய்கறியும் கிடைக்குது. மெயினாக மாங்காய் இருக்கணும், ஒட்டு மாங்காய் இருக்கு, இருக்கிற சாம்பாரில் பொட்டலாம் சூப்பராக இருக்கும். தீக்கங்காவும் ஒட்டு மாங்காய் சூப்பர். இல்லை அந்த இந்த கீரை வகையில் இது என்ன பொன்னாங்க நிக்கிறியா, இது 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 என்ன கீரை, நல்லா இருக்கு. ஸோ இங்கே கறி ஸ்பெஷாலிட்டி சொன்னால என்னென்ன கிடைக்கும்னு பாருங்கள். மீட் இந்த உள்ள மட்டும்தான் மான் கறி இருக்குது, காடை இருக்குது, புறா கறி இருக்குது, நாட்டுக்கோழி. அது 10 மணி, அதுக்கும் தனி எபிசோட் போட்டு அதெல்லாம் வந்து வாங்கி சாப்பிடலாம். இங்கே வாங்க, நம்ம நம்ம ஊர் பாயெல்லாம் இருக்கும் தங்கிட்டு பாய். நம்ம ஊர் பாத்திரம் எல்லாமே கிடைக்குது, அஞ்சாப்பட்டி சொல்லுவாங்களே தானே, உள்ள உள்ள போட்டு கொடுத்து தோசை கல்லாது. அப்போ இங்கே வாருங்க, இங்கே வாங்க. இந்த சப்பாத்திலாம் இருக்குது, இங்கே தால் சப்பாத்தி தான் தெரியுதா,
சப்பாத்தி இந்த ஊர்ல எல்லாம் அப்படிதான், நம்ம புதுசா சப்பாத்தி போட முடியாது, நம்ம இப்படி ரெடிமேடா இருக்கு. அப்பளம், மோர் மிளகா, ஓகேவா, தேங்காய், நம்ம ஊர் தேங்காய் சூப்பர் ஜாங்கி பிளாஸ்டிக் ஐட்டம் நம்ம ஊரில் கிடைக்கல, டப்ஸு, மக்கு, இட்லி பாத்திரம் எல்லாம் பாத்திரமும் விற்கிறாங்க, ரைஸ் எல்லாம் இங்கே தான் கிடைக்கும். இப்போ நம்ம ஊர் ஐட்டம் எது வாங்கணும்னாலும் இங்கே தான் வந்து வாங்கணும். மஞ்சட்டிங்க முறுக்கு புளியிறது, இடியாப்பம் புளியிறது எல்லாமே இங்கே பார்க்கலாம். ஆட்டுக்கல் பார்த்தோம் இங்கே, ஆட்டுக்கல் நான் லண்டன்லே பார்த்தது இல்லை, ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். ஸோ அதை ஒன்று வாங்கியாச்சு, 80 pounds இங்கே ஊர் இதுக்கு வந்து 8000 ரூபா. இவங்க அம்மி மட்டும் வைக்கல, ஆட்டுக்கல்லாம் வைக்கிறாங்க, எல்லாமே வைக்கிறாங்க. நம்ம ஊர் சாமான எல்லாமே இருக்குங்க, ஃபுல்லாக பார்க்கலாம் இங்கே. ஸோ சந்திரா ஸ்டோர்ஸ்னு இது வந்து கான்சில் இருக்குது, ரெண்டு கடைகள் இருக்குது தமிழ் கடைகளில். இது வந்து ரொம்ப பெக்யூலியர், ஒரு டிஃப்ரெண்ட்டான கடை. எதனால் அப்படின்னா இங்கே நம்மளுக்கு வந்து நாட்டுக்கோழி இது கறி, நாட்டுக்கோழி, அப்புறம் என்ன காடை கௌதாரை, அப்புறம் இதுவும் கிடைக்குது, அப்புறம் என்ன வைல்டு போர் காட்டு பண்ணி இதெல்லாம் விற்கிறாங்க. நம்ம மெடிமிக்ஸ்லாம் இருப்பாங்க, நம்ம ஊர் இதெல்லாம் இங்கே தான் ஐட்டம் மட்டும்லாம் கிடைக்குது. ஆமாம், லைஃப் பாய் எங்க இருக்கு? அது எப்படின்னா வெளியிலேருந்து பார்க்கும்போது சின்ன கடை மாதிரி இருக்கு, உள்ளார போயிட்டே இருக்கு, நிறைய இருக்கு இங்கே, அங்கங்கன்னு இருந்தாலும் அவ்வளோ இது இருக்கு, அவ்வளோ ஐட்டம் சொல்லாரு. எல்லாமே என்னென்ன தேவையோ எல்லாமே நீங்கள் ஈஸ்ட் டைம் போகணுன்னு அவசியமே இல்லை, எல்லாமே இங்கே இருக்கு. சர்ப்ரைஸ் ஒன்றும் இல்லை, அதான் இல்லை, அம்மிக்கல் வாங்கியிருக்கோம், அம்மிக்கல்ல சமைச்சு சாப்பிட போகிறோம். இந்த வாங்கின மீன்லாம், மீன் கல் மீன்லாம் வந்து அதில் தான் பண்ண போகிறோம். அம்மா அம்மா இது எடுக்கவே முடியல, அப்பா சரி ஹேவிங்க, இதெல்லாம் கால் வந்துச்சுன்னா கால் காலி, ஐயோ சான்ஸ் இல்லை. 50 கிலோ இருக்கும் போல இருக்கு, இது எங்கே வைக்கிறதுனே தெரியல. கை போச்சு, அம்மி கல்லை மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ இதை வச்சு இதை சமைச்சு கலக்க போகிறோம், பார்ப்போம். அதை கட் பண்ணி